இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆகிடுச்சினாலும் அல்லது சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆகிடுச்சினாலும் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இதற்கு டவுன்லோட் செய்வதற்கு மொத்தம் இரண்டு மெத்தட் இருக்குது, அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ டிஸ்ட்ரிக்ட் டிஎன்ஜிஓவி ரெவன்யூன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே இ டிஸ்ட்ரிக்ட்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ரெவன்யூன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் ஜெனுவனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும், டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணதால் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கொள்ள முடியும். இது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். இதுவே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அந்த வெப்சைட்டை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட் நம்பரில் போய்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதில் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மாதிரி நேட்டிவ் சர்டிஃபிகேட், லீகல் ஹையர் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பொறுத்தளவுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து பிஏ அந்த மாதிரி நம்பர் ப்ளஸ் லெட்டர் கலந்து வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதற்கு வேறு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டிஎன் இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட் எழுதுனே டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேட் நேம், ஜெண்டர், அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண டேட் இருக்கும். அதுக்கு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதிலையும் அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கன்வர்ஸில் கன் பண்ணுங்கள்.